பாசிட்டிவ் நியூஸ். மகப்பேறு மருத்துவ சங்கத்தின் சார்பில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண் சிசுவை காப்போம் என்ற தலைப்பில் கன்னியாகுமரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை கன்னியாகுமரி டிஎஸ்பி பாஸ்கரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். உலக அளவில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருகிறது. பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை தங்கள் வாழ்நாளில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே பெண் குழந்தைகளை மற்றும் பெண் சிசுவை காப்போம் என்பதை வலியுறுத்தி கன்னியாகுமரியில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. இந்திய மகப்பேறு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் நடந்த இந்த பேரணியை கன்னியாகுமரி டிஎஸ்பி பாஸ்கரன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு மேரி அண்ணா ராஜா தலைமை வகித்தார். நாகர்கோவில் நகராட்சி முன்னாள் தலைவர் மீனாதே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேரணி காந்தி மண்டபத்தில் தொடங்கி பழைய பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் வழியாக மேரி இமாகுலேட் கான்வென்ட்டில் நிறைவடைந்தது. பேரணியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் பெண் குழந்தைகள் மற்றும் பெண் சிசுவை காப்போம் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதகைகளை கையில் ஏந்தியபடி கோஷமிட்டு சென்றனர். பாஸ்ட் செவன் நியூஸ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார்.